ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகாஷ் கிச்சன். நம்ம இன்றைக்கி ஆகாஷ் கிச்சனில் மாதுளம்பழம் புட்டிங் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி ரெண்டு மாதுளம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி ரெண்டு பழம் எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு பழத்தை இப்போ நம்ம தோல் உடிச்சிட்டு இதில் உள்ள பழத்தை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மாதுளம்பழம் தோலெலாம் எடுத்துட்டு அதில் உள்ள பழத்தெலாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த விதையெல்லாம் நம்ம எடுத்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். இப்போ வந்து நம்ம இதை மிக்சி ஜாரில் கொட்டிடுங்க. சர்க்கரை வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் தேவைக்கிறப்ப எடுத்துக்கோங்க. நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். அரிசி மாவு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக கான்ஃபோர் மாவும் எடுத்துக்கலாம். நான் அரிசி மாவு இருக்கனால அரிசி மாவே எடுத்துக்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பால் வந்து நான் காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு 50 ml எடுத்திருக்கேன். நம்ம இதையும் ஆட் பண்ணிடலாம் மிக்ஸி ஜார்லேயே. நம்ம இதெல்லாம் சேர்த்து இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து அரைச்சிடலாம். நல்லா அரைச்சி நைஸாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம இதை வந்து இப்போ வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க, ஒரு வடிகட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரே நம்ம இதை வந்து இதில் வடிகட்டிடலாம். நல்லா இதில் உள்ள விதை நல்லா அரைப்படாததுனால நம்ம இந்த இதெல்லாம் வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதை வச்சு நம்ம வந்து மாதுளம்பழம் புட்டிங் செய்யலாம். இதை எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். நம்ம மாதுளம்பழம் புட்டிங் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதை எடுத்து நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஹீட் ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நெய் நல்லா உருகிருச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்ச மாதுளம்பழம் சாரை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா திக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், கழுவிக்கிட்டே இருக்கலாம். இப்படியே கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. நம்ம இதில் வந்து அரிசி மாவு, கொஞ்சம் பால், சர்க்கரை, மாதுளம்பழம் தான் அப்படின்னு. இது ரொம்ப ஈஸியான வேலை. ஈவினிங் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு தரலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் வர உடம்பு. என்ன மாதுளம்பழம் வந்து குழந்தைங்க அப்படியே சாப்பிடலன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஜஸ்ட் நம்ம இது வந்து 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. பாருங்கள், இப்போ பாருங்கள் திக்காயிடுச்சு. இது அப்படியே ஸ்டவ்வை வந்து மிதமான சுற்றி வச்சுக்கோங்க. இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிங்க, அடி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியான ஃபுட்டு. இப்போ பாருங்கள், இவ்வளோ அழகாக வந்துருக்கு. பாருங்கள் இப்படி திக்கா, இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா திக்காயிட்டு. பாருங்கள், நம்ம இந்த ஸ்டைலில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக மாதுளம்பழம் புட்டிங் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு வேறு பதத்துக்கு மாற்றிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சால் மாதுளம்பழம் புட்டிங் நல்லா ஆறிடுச்சு. நம்ம வந்து இப்போ ஒரு பதத்துக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பவுலில் கொஞ்சம் மாதுளம்பழத்தை அப்படியே போடுங்க. நல்லா இருக்கும் அழகாக பார்க்கும்போது. அப்படியே போட்டுடுங்க. இப்போ வந்து நம்ம ஆர்னை வந்து புட்டிங்க வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா அமைக்கி விட்டுருங்க. அப்போ நல்லா புட்டிங் வந்து நல்லா கெட்டியாக கேக் மாதிரி இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பார்க்கும்போது. இப்போ பாருங்கள், நான் இப்போ எல்லாமே பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஒரு மாதிரி ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா இப்படி வந்து ப்ரெஷ் பண்ணி விடுங்க. நல்லா அது நல்லா கேக் மாதிரி வரும். நம்ம வந்து இது ஒரு 2 மணி நேரம் வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கும்போது நல்லா கேக்காக வரும். நம்மளுக்கு சாப்பிடும்போது நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ரொம்ப ஹெல்த்தி ஃபுட்டு, குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி நல்லா அமுத்தி விட்டுருங்க. அப்புறம் நல்லா எல்லாமே நல்லா ப்ரெஷ் பண்ணியாச்சு, நல்லா டைட் ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இது மேலே கொஞ்சம் மாதுளம்பழத்தை தூவி விட்டுடலாம். இது பார்க்கும்போது நல்லா அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலேயே செஞ்ச மாதுளம்பழம் புட்டிங் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது நம்ம வந்து 2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஃப்ரீசரில் வைக்கும்போது நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. இது 2 மணி நேரம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குது நம்ம மாதுளம்பழம் புட்டிங். இப்போ பாருங்கள், நான் 2 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சு எடுத்துகிட்டு. நான் ஃப்ரீசர்லேருந்து 2 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மாதுளம்பழம் புட்டிங் மூடி ஆஃப் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக வந்துருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஈவினிங் டைத்தில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம். நம்ம வந்து இப்போ இது பிளேட்டில் வச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்.
பாருங்க, அழகா வந்துச்சு பாருங்க. மாதுளம்பழம் புட்டிங் அழகா வந்திருக்கு பாருங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஆகாஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.